ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் டிலைட்ஸ் தமிழ். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் செய்ய போகிறேன். பீட்டா பிரெட். மைதாக்கு பதிலாக கோதுமை மாவில் தான் பீட்டா பிரெட் செய்ய போகிறேன். ஓவன் இல்லாமல் தோசை தவால இந்த பீட்டா பிரெட் செய்யலாம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா கூட சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பீட்டா பிரெட் செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஈஸ்ட் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ண பிறகு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு பிசைகிறதுக்காக வெது வெதுப்பான பால் இல்லைனா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். மாவு பிசைகிறதுக்காக நான் அரை கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. லேசான சூட்டில் இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா நீட் பண்ணிக்கோங்க. மாவு பிசைஞ்ச பிறகு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கிறேன், காயாமல் இருக்கிறதுக்காக. டோ ரைஸ் ஆன பிறகு போலில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஓரங்கள்லாம் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதை கவர் பண்ணிட்டு வார்ம் பிளேஸில் எடுத்து வச்சுடுங்க. டோ ரைஸ் ஆன பிறகு பார்க்கலாம். 1 hour கழித்து திறந்து பார்க்குறேன். டோ ரைஸ் ஆகியிருக்கு. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நீட் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை ரோல் பண்ணிக்கலாம். மாவு உருட்டுறதுக்காக கொஞ்சமாக கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி மெலிசாக உருட்டி எடுக்கக்கூடாது, நல்லா தடிசாக இருக்கணும். பீட்டா பிரெட் டோஸ்ட் பண்ணும் போது உள்ள ஏர் ஃபில் ஆகிட்டு பாக்கெட் ஃபார்ம் ஆகும். பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்த பிறகு 2 slices கட் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃபிங் ஃபில் பண்ணி கூட சாப்பிடலாம். மாவு நீங்கள் இந்த அளவுக்கு தடிசாக உருட்டி எடுக்கணும். பீட்டா பிரெட் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும்னு இந்த கிண்ணை யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ரவுண்ட் ஷேப் குக்கி கட்டர் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸில் நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கணும். தோசை தவாவில் சேர்த்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்டா பிரெட் பஃப் ஆகும் போது லேசாக ப்ரெஸ் பண்ணுங்க. அடிக்கடி திருப்பி விட்டுட்டே இருங்க. ஒரே பக்கமாக இருந்தால் கலர் மாறிடும். ஒரு 5 to 10 minutes லோ ஃப்ளேம்லேயே வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்டா பிரெட் டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம்.
தோசை தவால டோஸ்ட் பண்ணி எடுத்ததுனால லேசாக ப்ரௌன் கலரில் மாறி இருக்கு. நீங்கள் ஓவனில் டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா ப்ரௌனிஷாக கலர் மாறாமல் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். ஓவன் இல்லாமலே பீட்டா பிரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. நீங்கள் வீட் ஃப்ளார்க்கு பதிலாக மைதா கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த பீட்டா பிரெட் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். வேறு ஒரு சமையலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.